கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின். இதன் பொருள் என்னவென்றால், தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது போதை பொருள், இதை தொடக்கூடாது அப்படின்னு நம்ம சினிமாவில் டைலாக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பல இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன பசங்க தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அதை தாண்டி கஞ்சாலாம் அடிக்கிறாங்க. இப்போ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் நிறைய நடக்குது. எங்கேருந்து சார் இதெல்லாம் நம்ம ஊரில் வருது, எங்கே தயாரிக்கிறாங்க, இது எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்த ட்ரக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இம்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஹெரோயின் போன்ற சப்ஸ்டங்கள்ஸ், ஹேஷு வெளியிலேருந்து வருது. உதாரணத்துக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் பேட்ரிக். வயது வந்து 37. ஆடிஸ் அபாபாவிலேருந்து சென்னை வருது, எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் ஒரு ஃப்ளைட் வருது. அதில் வந்து இவர் வந்து இறங்குறாப்படி இறங்கினோடனே இவர் மேலே பார்த்தோன்னா, நம்ம ஆட்கள் தான் பார்த்தோன்னே மோப்ப முடிச்சிருவாங்கல்ல, இது வேலைக்காகுமா வேலைக்காகாதா அப்படின்னு. ஸோ இதனால் பார்த்தோன்னே ஒரு சந்தேகம் வருது, என்ன இவன் அயன் படத்தில் வர மாதிரி முகாம்போ மாதிரியே இருக்கானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தோடனே, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த பிலாங்கிங்ஸ், உடைமை பொருட்கள் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன், டு ஸ்பெண்ட் சம் டாலர்ஸ் அப்படின்னு அஜித் சொல்வார் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் வந்து இங்கே டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க, உள்ளே எதுவும் இல்லை. அப்புறமா வந்து அவரை ஃப்ரிஸ்க் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுலேயும் எதுவும் இல்லை. இருந்தாலும் இவனை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு அவங்க வயிற்றில் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்தா கேப்சூல்ஸ் நிறைய ஹெராயின். ஹெராயின் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, கிட்டத்தட்ட 1.25 கிலோகிராம், அதாவது 1.25 கிலோ ஹெராயின். அதாவது உலக சந்தையில் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.86 கோடி. ஒரு மனுஷன் வயிற்றில் 8.86 கோடி வர்த்து ஹெராயினை கடத்தியிருக்காங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க ஊரில் பஞ்சமாக இருக்கலாம், வேறு புழைக்கிறதுக்கு வரைய வழி இல்லாமல் இருக்கலாம், இல்லை துப்பாக்கி முனையில் அப்புறம் பண்ண வச்சுருக்கலாம். பட் இதெல்லாம் எங்கே போய் சேருது, அதாவது இவர் அங்கேருந்து இங்கே வராரு, வந்தோடனே பிடிபடுறாரு, இது ரெகுலராக பண்ணப்படுதா, இந்த தடவை தான் பிடிபட்டிருக்காங்களா, எங்கே போய் சேருது, இது ஒரு வயா ரூட்டு தானா, இங்கேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து மறுபடியும் துபாய்க்கு போதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்க. லோக்கல் மார்க்கெட்டில் இது சப்ளை பண்ணப்படுதா, ஹை ப்ரொஃபைல் ஆட்களுக்கு இது சப்ளை பண்ணப்படுதா, அவங்க இதை வாங்கி வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பல ஆங்கிளில் இது பார்க்கப்படுது. அண்ணே ஹெரோயின் என்னண்ணே, வெள்ளை கலர் கோடு போட்டு மூ குறிஞ்சும் டீமு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த மேட்டர் தான் அந்த ஹெரோயின். இதெல்லாம் ரொம்பவே மோசமான விஷயம், இதுக்குள்ளே போனவன் எவனுமே உருட்டதாக சரித்திரமே இல்லை. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்கேஸ் லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா, நீங்கள் நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. மகன் வந்து தாயாரை அடிப்பது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டீச்சரை போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கூலிப்படையாக மாதிரி கொலை பண்ணுறது, ரொம்ப கம்மியான காசுக்கு கொலை பண்ணுறது, ஏன்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக். அதாவது நம்ம நிறைய கிரிமினல்ஸை வந்து நம்ம மீட் பண்ணும்போது நான் படித்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்படிடா இந்த கொடூரமான கொலையை பண்ண அப்படின்னு கேட்டேன். இப்போ அதை வந்து சொன்னாண்ணே, ஃபுல்லாக போதையில் இருந்தேண்ணே, பேசும்போது அப்படியே காண்டாயிடுச்சு, எடுத்து வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டினேன் அப்படின்னா. ஸோ ஒரு மனுஷன் தன்னோட நிலையை மறக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த நிலையை மறக்கிறதுக்கு தான் இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது, இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைலன்ஸ், அப்புறம் வந்து ஆர்கனைஸ்டு கிரைம், இதனால் இருக்கக்கூடிய கார்டல்ஸ், அதனால் உருவாகக்கூடிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லா அண்ட் ஆர்டர் ஆக்டிவாக இருக்கணும், பீட் போலீஸிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். எந்த ஏரியாவில் அந்த ட்ரக் அபியூஸ் ஜாஸ்தியாக நடக்குது, எந்த ஏரியாவிலலாம் கஞ்சா ஜாஸ்தியாக இருக்குது, இது எங்கேருந்து சப்ளை பண்ணப்படுது அப்படின்னு. ஸோ சின்ன சின்ன டீலர்ஸை பிடிக்கிறத விட்டு மெயின் டீலரை பிடிச்சா மேட்டர் ஓவர். ஆனால் மெயின் டீலரை தொடர்றதுக்கு தைரியம் இருக்குமா அப்படிங்கிறதா இங்கே கேள்வியாக இருக்குது. சரி, எப்படி சார் வயிற்றில் முழுகினா அது வந்து உடஞ்சிராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ப்ராப்பர் கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூல் என்ன ஆகுனா, நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால அன்எஃபெக்டடாக இருக்கும். அதை வந்துட்டு அந்த நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்னால அதை வந்து டிசால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேப்சூலில் தான் அவங்க அதை முழுங்குவாங்க. அதை சுற்றி ஒரு பழமோ தேனோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு முழுங்குவாங்க. அதை அவங்க வந்து பைட் பண்ணாமல் பார்த்துப்பாங்க, அது அப்படியே முழுங்குவாங்க. அது உள்ளே போய் அப்படியே இருக்கும், எப்படியும் வந்து இந்த வயிற்றில் வந்து பிளாஸ்டிக் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா அதை எனிமா கொடுத்து தான் வெளியே எடுத்திருக்காங்க, எனிமா கொடுத்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, கர்மம் என்னடா அது அப்படின்னு. ஆனால் கிரைம் எந்த லெவலுக்கு போகுது, மனிதனோட உடலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்போ தான் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களோ, அப்போ ஜெயிலுக்கு போகும்போது உங்கள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சீசன்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் வரும்போது அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்களா, ஜெயிலுக்குள்ளதெல்லாம் கொண்டு வராங்களா. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இது வந்துச்சுன்னா ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடக்குது. இது வந்து சாதாரண மக்களுக்கு இது பெருசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் கொஞ்சம் கிரைமை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, மனுஷனால் இந்த
அளவுக்கு இறங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதை பாருங்கள், இது எங்கேருந்தா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, இன்டர்நேஷ்னல் கனெக்ட், எல்லா விஷயத்துக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் கனெக்ட் இருக்கும் பெரிய பெரிய ராங் டீலிங்ஸ்க்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ்போர்ட். இந்த போலி பாஸ்போர்ட் நீங்கள் நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. போலி பாஸ்போர்ட் தான் இருக்கிறதுக்கு ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்க வந்துட்டு இந்த கையில் லென்ஸ் வச்சுருப்பாங்க, சிக்னேச்சர் அதே மாதிரி போடுவாங்க. சார் உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண்டவன் கட்டளை படத்தில். அந்த மாதிரி இங்கே போலி பாஸ்போர்ட்டை நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இது சாதாரண குற்றச்சாட்டே அல்ல, இது ரொம்பவே சீரியஸான குற்றச்சாட்டு. என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் கூட கேபி ராமலிங்கம், விபி துரைசாமி, அதுக்கப்புறமா முருகானந்த் அவர்கள், கார்த்தியாயினி அவர்கள், அப்புறம் சரவணன், எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கவர்னரை போய் விசிட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட 1 hour லாஸ்ட் ஆயிருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போறாரு, போயிட்டு வந்து இங்கே 1 hour ஒரு மீட்டிங், தன்னோட கட்சிக்காரங்களோட போய் ஒரு விஷயத்தை ஆதாரத்தோட சப்மிட் பண்ணாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலி பாஸ்போர்ட் இஷ்யூ, இந்த ஃபேக் பாஸ்போர்ட் ஸ்கேம் இங்கே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 பாஸ்போர்ட், ஒரு பாஸ்போர்ட்டுக்கே ஒரு பயங்கரமான கிரிமினலை இங்கிருந்து எஸ்கேப் ஆக வைக்கலாம். இப்போ நிரவ் மோடி இங்கிருந்து எஸ்கேப் பண்ணார், விஜயமாலியா இங்கிருந்து எஸ்கேப் பண்ணார்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் அவங்க நோன் ஃபியூஜிட்டிவ்ஸ் எங்கிருந்தாலும் பிடிக்கலாம். அன்னோன் ஃபியூஜிட்டிவ்ஸ், பெரிய பெரிய ட்ரக் லார்ட்ஸ், அவங்கெல்லாம் எஸ்கேப் பண்ணால் அவங்க வெளியே எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னே நமக்கு தெரியாது. டெரரிஸ்ட் எஸ்கேப் பண்ணால் ஒன்றும் தெரியாது, சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எஸ்கேப் பண்ணால் தெரியாது, டபுள் ஆப்ரேட்டிவ்ஸ் எஸ்கேப் பண்ணால் தெரியாது. இதனால் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ், நம்ம நாட்டோட பாதுகாப்பே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆவணியாபுரம், மதுரை ஆவணியாபுரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 75, ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஆவணியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் 72 ஃபேக் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி, இதில் என்ன இன்வால்வ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் ரீஜினல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அவங்களோட ஒரு பார்ட்டு, அப்புறம் இது கொண்டு போய் டெலிவர் பண்ணக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ், இதில் ஒரு பார்ட்டு. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்த உடனே ஃபேக் பாஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது சார், என்கொயரி பண்ண ஆரம்பிக்க உடனே எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் சைட்லேருந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஏன்னா குற்றச்சாட்டே போலீஸ் மேலே தானே இருக்குது, அதுவும் முக்கியமாக டேவிட்சன் தேவாசிர்வாதம், இவர் தான் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ், அதுவும் இந்த உளவுத்துறையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கக்கூடிய வேலை இவரோடது. இப்போ இந்த ஒழுங்காக அந்த வேலையை பார்த்துருந்தா இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ இப்படி ஒரு பில்டப் நடக்குது, எல்லாருமே வந்துட்டு ஆட்கள் வந்து ஒன்று சேர்றாங்க, வாட்ஸ்அப் குழு அந்த மாதிரி தகவல்கள் வருது, உடனே விரைந்து சென்று அந்த விஷயங்களை தடுங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குழு நடத்துகிறாங்க உடனே அவங்களை பிளாக் பண்ணுங்க, அவங்கள தூக்குங்க, இது மேட்டர் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறதை விட்டுவிட்டு இவங்க தன்னோட ஆஃபீஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த ஏடிஜிபி இன்ட் இவரை வந்துட்டு பணி நீக்கம் செய்யணும், இவர் மேலே ஸ்ட்ரிக்டான விசாரணை பண்ணணும், நாங்கள் ஆதாரபூர்வமாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போய் வந்து கவர்னர் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், கவர்னர் தேவையான விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு வந்தால் என்ன பண்ணுறாங்க, ஜாதி ரீதியாக அவர் துன்புறுத்திட்டார் அப்படின்னு சொல்லணும்னா வேற ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு அதை தான் பண்ணாங்க, எஸ்எஸ் சிவசங்கரை தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை, ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 40 மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம் மாற்றம், அவங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்கப்பா, என்னம்மா சூப்பராக நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வந்து நிர்வாக ரீதியான இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர், அதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பொதுவாக யார் ஜென்ரலாக சொல்லுவாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் முன்னாடி வந்து சொல்லுவார், அவர் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு லீவ் விட்டுட்டு கேபி ராமலிங்கம், அதாவது வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வச்சு பேச வச்சுருக்காங்க. ஸோ அவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. மதுரையில் மட்டும் 200 போலி பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறார், காவல்துறை அதிகாரிகள் அதற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னதான் கீழ்மட்ட அதிகாரிகள் சான்றிதழ் வழங்கிவிட்டாலும் கூட உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அதிகாரி, அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர், சிட்டி போலீஸ் கமிஷனர், அவர்தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். அவர் இறுதி முடிவு எடுக்கிற போது இதையெல்லாம் கவனிக்காமல் இறுதி முடிவு எடுத்திருக்கிறார். அப்படி ஒரு தேச விரோத சக்திகளை ஊக்குவிக்கிற வகையில் நடந்து கொண்ட அந்த மதுரையிலே கமிஷனராக பணியாற்றியவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் டேவிட் தேவசகாயம். இதில் வந்து வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 மேற்பட்ட பாஸ்போர்ட் ஒரே அட்ரஸ்லேருந்து இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஏஜென்சி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போலி ஐடியிலேருந்து போலி விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, வாழ்க்கையே போலியாக மாறிடும் இவங்க கூட எல்லாம் சேர்ந்தா. இதில் இன்னொன்று சொல்லப்பட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்கேப் போட்டிங்னு சொல்லுவாங்க, என்கொயரி வந்து இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு மேலே வந்துட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, மேலே தெரியாமல் கீழே ஒன்றும் நடக்காது, அதுவும் ஒரே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆட்களை போய் வந்து இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்காரு. அப்போ ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்படுது. என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் விசாரணை பண்ணோம். எனக்கு கீழே இது நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னா மேலே அதிகாரியாக உட்காந்துக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பதிவு நிறுதியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டன்சோ இருக்குது, அது இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல்லையே இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு பையன் வந்து இந்த ட்ரக்கை வந்துட்டு வர வச்சுட்டு அவன் இன்ஜெக்ட் பண்ணி செத்து போயிட்டான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போலி ஆவணங்கள், போலி ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு பங்களாதேஷ்லேருந்து இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பூரில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த செய்திகளும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் மோசமான ஆட்கள், எங்கேருந்து வராங்க, எதுக்கு வராங்க, நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நாம் நம்ம குழந்தைகளை சேஃபாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் போலீஸுக்கு உடனே தகவல் கொடுக்கணும், மீடியாவுக்கு உடனே தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு நம்ம எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் தட்டி கழிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்து வந்துக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க்கை நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.